போதனைகளை கவனித்து கேட்பாங்க உபதேசங்களை கவனித்து கேட்பாங்க பிரசங்களை கவனித்து கேட்பாங்க ஆனால் இதை கேட்குறதோடு ரைட் ஆனால் யூடியூப் வழியாக அவங்க நிறைய நிகழ்ச்சிகளை பார்ப்பாங்க ஆவிக்கு நிகழ்ச்சி இல்லை வேறு விதமான நிகழ்ச்சிகள் எதை சாப்பிட்டா என்ன நடக்கும் எந்த மாதிரிப்பட்ட உடைகளை உடுக்கணும் எந்தெந்த மருந்தை உபயோகிக்கணும் எதை சாப்பிட்டா அதிகமாக தாது சத்து அது சத்து இது சத்தெலாம் வரும் என் நோய் விலகும் எந்த மாதிரிப்பட்ட ஃபேஷன் வந்திருக்கு எந்த மாதிரி பாத்திரங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி யூடியூப்பில் நிறைய நிகழ்ச்சி வருது இதை பார்த்தாங்கன்னா சும்மா கேட்டுட்டு உட்காரதில்லை கேட்ட ஐந்தாவது நிமிடத்தில் அதை உடனே என்ன பண்ணுவாங்கன்னா செயல்படுத்துவாங்க இன்றைக்கி இருக்கிற உண்மையான ஒரு நிலைமை என்னென்னு சொன்னால் யூடியூப்பில் என்ன கேட்குறாங்களோ அதை உடனே செய்கிறாங்க ஆனால் சபைகளுக்கு போய் என்ன போதனில் கேட்குறாங்களோ அதை கேட்கறத விட சரி இந்த யூடியூப்புக்கு கீழ்ப்படுகிறத மாதிரி ஒரு தன்மை இல்லை குறைஞ்சபட்சம் நம்ம அந்த யூடியூப்புக்கு கீழ்ப்படுகிற மாதிரி ஆண்டோர் கீழ்ப்படிஞ்சால் கூட எவ்வளோ அதிகமாக இருக்கும் தெரியுமா யூடியூப்லேருந்து அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புதுசு புதுசாக ஏதோ ஒன்று நாங்கள் சொல்ல வரோன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்கிறாங்க உடனே அவ்வளோதான் உர்தம் வந்து சொல்கிறான் எல்லாம் நீங்கள் கவிழ்த்து வைக்கக்கூடாது கவிழ்த்து வைத்தால் அதற்குள்ளே ஒரு விதமான வாய் உள்ளே ஏறி அதற்கு பிறகு அது உங்களுக்கு உடம்பில் பிரச்சனை ஏற்படுத்தணும் உடனே பாத்திரத்தை நிமிர்த்து வைக்கிறாங்க அடுத்த உர்தம் பண்ணுறான் பாத்திரங்களை எப்பொழுதுமே திறந்து வைக்கக்கூடாது அதை கவிழ்த்து வைக்க வேண்டும் திறந்து வைக்கும் பொழுது அதில் இந்தந்த விதமான இதை கிருமிகள் அதெல்லாம் வந்து ஒட்டி கொள்ளுகிறது உங்களுக்கு நோய் வரும் உடனே நிமிர்ந்துக்கிற பாத்திரம் தான் கவர்த்து வைக்கிறாங்க ஆக ஒருதான் இப்படி சொல்கிறான் ஒரு தான் அப்படி சொல்கிறான் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு மாத்திரையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை சாப்பிட்டாச்சுன்னா உங்களுக்கு உடனே உங்கள் உடம்பில் இருக்கிற எல்லா சுகர் கம்பெனிலும் போய்டோன்னா உடனே மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க ஆக இது போன்ற செக்குலர் வேட்டில் வருகிற யூடியூப் சம்தான் வருகிற எல்லா காரியங்களையும் நம்ம உடனே உடனே கீழ்ப்படி ஆனால் ஆண்டவர் இதை விட எவ்வளவோ நல்ல ஆலோசனைகளை கொடுக்குறாரு வாழ்க்கை முறையில் கொடுக்கறாரு போதலில் கொடுக்குறாரு ஆனால் அநேகருக்கு இது கேட்குறது மட்டும்தான் பக்தி பிரசங்களை முழுசாக உட்காந்து கேட்டோமா அது ஒரு பக்தி பின்பற்றுறோமா இல்லை எஸ்ஐக்கிள் தீர்க்கதரிசி புஸ்தகம் முப்பத்தி மூணாம் மத்தியத்தினுடைய முப்பத்தொன்று முப்பத்திரண்டு வசங்களை வாஸ்து பார்த்திங்கன்னு சொன்னால் கேட்குறாங்க ரசிக்கிறாங்க ஆனால் அதன்படி யாரும் வாழ்கிறதில்ல லூக்க லூக்கா ஆறாம் மத்தியத்தினுடைய நாற்பத்தி ஆறாவது வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுவார் நீங்கள் என்னை ஆண்டவரே ஆண்டவரின்னு சொல்கிறீங்க ஆனால் சொன்னபடி நீங்கள் ஒன்றுமே செய்கிறது இல்லையே என்னை ஆண்டவர்னு சொன்னா ஆண்டவர்னா நான் சொல்கிறத கேட்கணும்ல அதுதான் மல்கை திக்கதரசி பூசம் ஒன்றாம் வாஸ்து பார்க்கும்பொழுது ஆறாம் சனத்தில் எஜமானு சொன்னால் எஜமானு ஒரு கனமுங்கே ஆக இந்த நவீன உலகத்தில் சோசியல் மீடியா சமூக ஊடகங்கள் வழியாக வருகிற அநேக ஆலோசனைகளை மக்கள் உடனுக்குடனாக கேட்குறாங்க ஏன்னா அது அத்தனையும் தங்களுடைய சரீரத்தோடு சம்மந்தப்பட்டது தங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது அதனால் உடனுக்குடன் பின்பற்றுறாங்க ஆனால் ஆண்டவருடைய போதனைகளை கேட்கறதோட சரி எனவே கர்த்தர் நமக்கு எதுக்கு பேசுகிறாருன்னா நாம் அதை பின்பற்றுறதுக்குத்தான் ஆண்டவர் நமக்கு நிறைய ஆலோசனை தருகிற எதுக்குன்னு சொன்னால் நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு இல்லை நம்முடைய அனுபவங்களை வளர்த்துக்கொள்வதற்காக கத்தரிக்கேற்றி வாழ்வதற்காக சாட்சிகளாக வாழ்வதற்காக ஆக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையில் கேட்கிற விதத்தில் கூட பாருங்க கர்த்துடைய வார்த்தையில் கொஞ்சம் கேட்டோன்னா போதும் இன்னும் நாலு நாளைக்கு வேண்டாம் ஆனால் அந்த யூடியூப் வழியாக டிவி வழியாக இன்னும் ஃபேஸ்புக் வழியாக எதையாவது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிற கேட்டுக்கொண்டே இருக்கிற கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று சொல்கிறபடி கேட்டுக்கொண்டே இருக்கிறதாக இருக்குது ஆண்டோடைய வார்த்தையை மட்டும் ஒரு முறை காலைல கொஞ்சம் பைபிள் படிச்சிடுமா மூடி வச்சாச்சின்னு அடுத்த நாளை காலையில் தான் அது வரைக்கும் வேண்டாம் இன்றைக்கி காலில் ஒரு ஜெபம் பண்ணோமா அடுத்த ஏசுநாதன் நினைவு கூர்றது நாளை காலையில் தான் ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை ஸ்மார்ட் ஃபோனை திறந்துருந்து எதாவது வந்திருக்க ஏதாவது கிடைக்குதா பார்த்துட்டே இருக்கிறோம் எனவே கர்த்தருடைய காரியங்களில் கரிசனையாக இருப்போம் கர்த்தர் பேசுவது ஏதோ நம்ம பக்தியாக கேட்கறதுக்கு இல்லை நாம் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு எனவே கேட்போம் கேட்டது வாழ்வதற்கு ஆளுக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அந்த விதமாக வாழ்வதற்கு அத்தனை கிருபை தேடுவோம் ஆற்றலை தேடும் வல்லமை தேடுவோம் அதனுடைய விளைவு தான் ஆசீர்வாதம்